சரி இன்னொன்னு திமுக காரங்க கட்சிக்காரங்க தான் சொல்ல வேண்டியிருக்கு பொதுமக்களுக்கு ஞாபகம் இல்ல ஏன்னா அவ்வளவு நாள் ஆச்சு இல்லையா எப்படி கொடுப்பாரு அவர் ஆட்சிக்கு வர போறது இல்லையா ஆட்சிக்கு வந்தாதே நான் 6 சிலிண்டர் கொடுக்க முடியும் அது எப்படி ஸ்கூட்டி வந்ததோ செல்போன் வந்ததோ அதே மாதிரி வரும் மக்களுக்கு தெரியும் அப்புறம் ஸ்கூட்டி கொடுக்கறேன்னு யார் வரல செட்டப் பாக்ஸ் இலவசமா கொடுக்கறேன்னு யார் வந்ததா ஆ லேப்டாப் வரலையா ஆ முழுசா கொடுக்கலையா தலைவர் கலைஞர் கொடுத்த டிவி இன்னைக்கு ஓடுதா பாக்குறீங்கல்ல ஆனா இப்ப டிவி கூட பார்க்க முடியல டிவிய போட்டா வெற்றி நட போடுதுன்னு வந்துடுறாங்க யார் வெற்றி நட போடுறான்னு தெரியல தமிழ்நாட்டுல வேலை இல்ல குடிக்க தண்ணி இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒண்ணு வறட்சி இல்லனா மழை எந்த நிவாரணம் பயிர் காப்பீடு எதுவுமே வரதில்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு கேஸ் சிலிண்டர் விலை வாங்கவே முடியாம மறுபடியும் விறகடுப்புக்கு போற நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனா தமிழ்நாடு வெற்றி நடை போடுது அப்படிங்கிறாங்க இவங்க மட்டும்தான் வெற்றி நட போடுறாங்க அந்த ஆமா ஊழல்ல மட்டும்தான் தமிழ்நாடு வெற்றி நடை போடுகிறது பல இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா வெத்து நடைதான் போடுதுன்னு இப்படி ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது தளபதி அவர்களுடைய ஆட்சி வந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சாலே விலைவாசி குறையும் அதே போல சிலிண்டருக்கு 100 ரூபாய் பிரதமர் மோடி கொடுத்த மானியம் மாதிரி இல்ல உண்மையான மானியமாக ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் வழங்கப்படும் அதே போல இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பாக்குறீங்கல்ல வீட்டுல யாரா சொல்றாங்களா நல்லா வேலை பாக்குறீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்கன்னு இல்ல இல்ல அந்த உழைப்பிற்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களை பாராட்டக்கூடிய வகையிலே தளபதி அவர்கள் அதுக்குன்னு இதுதான் பண்ணணும்னு இல்ல நீங்க வேற வேலையும் பார்க்கலாம் தளபதி அவர்கள் உங்களுக்கு உரிமை தொகையாக ஒவ்வொரு மாதமும் சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு தான் வாங்கிட்டு எல்லாம் போக கூடாது அதனால அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய முதியோர் உதவி தொகையை நிறுத்திட்டாங்க நம்ம ஆட்சி வந்த உடனே முதியோர் உதவி தொகை வழங்கப்படும் முறையாக வழங்கப்படும் அதே போல 1000 லிருந்து 1500 ஆக உயர்த்தி வழங்கப்படும் தலைவர் கலைஞர் அவர்கள் ரத்து செய்து தந்தது போல விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் 5 சவரனுக்கு குறைவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகை கடன் ரத்து செய்யப்படும் டவுன் பஸ்ல போகக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் டிக்கெட் வாங்க வேண்டாம் பஸ்ஸே இல்லையா பஸ் வரும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸே இல்ல இந்த ஆட்சியில பஸ்ஸே இல்ல நம்ம ஆட்சி வந்தவுடன் பஸ் வரும் டவுன் பஸ்ல நீங்க டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுல போய் யார்கிட்டயும் காசு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை 3 பேருக்கு இலவச கல்லூரி சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் தெரியவர்கள எப்படி உங்களுக்கு நேர்மையோடும் நீதியோடும் தூய்மையோடும் பரியாற்றினாரோ இதுவரைக்கும் நாங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒண்ணு போல நாங்க கோரிக்கையா நிறைய வச்சிருக்கோம் ஏன்னா நான் படிச்சு முடிச்சு எனக்கு 10 வருஷம் ஆகுது எனக்கு வேலையும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல எதிர்கால கோரிக்கை என்ன அப்படின்னா ஆத்தனி எங்க ஊர்ல கிடையாது வருது ஆனா அது மிக்ஸ் பண்ணி வருது கரெக்ட் டைமுக்கு வர்றது கிடையாது அதாவது 1 மணி நேரம் வருது 1 மணி நேரம் வர மாட்டேங்குது போட்டு தூக்கி போனா தண்ணி இருக்க மாட்டேங்குது 3 மணி நேரம் காலைல 3 மணி நேரம் சாயங்காலம் 3 மணி நேரம் தண்ணி எங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் அந்த மகளிரா சேர்ந்து எங்களுக்கு வேலை வேலைமே ஒழுங்குபடியா அது என்ன சொல்றது ஒரு எங்களுக்கு தொழில் கூட அமைச்சு கொடுங்க நாங்களா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க பேங்க் லோனுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கம்பல்சரியா நான் உறுதியா உங்களுக்கு வாக்கு சொல்றேன் உங்களை கண்டபடியா
தங்கை சுமதி கூறியது போல் இங்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க கேட்ட மிக முக்கியமான கோரிக்கை வந்து சரியான வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ மாறும், ஆனால் நான் உங்களுக்கு என்ன உறுதி கொடுக்குறேன் என்றால், நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் எந்த ஊழலோ எந்த லஞ்சமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அரசாங்க வேலைக்கு நான் கட்டாயமாக நான் பாடுபடுவேன். அரசாங்கமால் செய்ய முடிகிறதோ இல்லையோ தொழில் கூடம் நானே வைத்து கொடுத்துருக்கிறேன்.